அதோடு மட்டுமல்ல என் மீது யார் அதிகமான செலவாத்தை சொல்கிறார்களோ அவர்கள்தான் சுவர்க்கத்தில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள். மறுமையில் எனக்கு மிக நெருக்கமானவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டுமல்ல உங்களுடைய கவலைகள் போக்கப்பட வேண்டுமா, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, அதிகம் அதிகமான செலவாத்தை ஓதுங்கள். நீங்கள் ஓதினால் நிச்சயமாக உங்களுடைய கவலைகள் மறக்கடிக்கப்படுகிறது, உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு சொல்லி தந்தார்கள். அருமையான பெருமக்களே, இது போன்ற புருதா மஜ்லிஸை நம்முடைய முன்னோர்கள் அமைத்து தந்தார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம்தான் இருக்க முடியும். இங்கே குழுமுகிறோம், உட்காருகிறோம், அமர்கிறோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சொல்லப்படக்கூடிய அந்த பேருக்கு ஒவ்வொரு முறையும் நாம் சலாவாத்துக்கு அந்த சலாமை நாம் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் அங்கே எடுத்து காட்டப்படுகிறது. இன்று 2 மணி நேரங்கள் செலவழித்திருக்கிறோம், நபியின் பெயர் சொல்லப்பட்டது, அதற்கு பதில் சொன்னோம், சலாவாத்து சொன்னோம். இந்த அனைத்து செய்திகளும் உங்களுடைய பெற்றோர்களோடு, என்னுடைய பெற்றோர்களோடு, நம்முடைய பெற்றோருடைய பெயர்களோடு, ஊர்களோடு இப்பொழுதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னார். அதற்கு பெருமானார் நமக்கு பதில் சொல்கிறார்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட ஒன்று தேவைதானா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்து கொள்ள வேண்டும். மிம்பரின் படியின் மீது ஏறினார்கள், 3 முறை சலாம் சொல்லி ஏறினார்கள். சஹாபிகள் கேட்கிறார்கள், புது முறையாக இருக்கிறது என்று சொன்னபோது அதில் ஒன்று சுருக்கமான செய்திக்கு வருகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறிய போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நாயகமே, அல்லாஹ்வின் ரசூலே, உங்கள் பெயர் சொல்லப்பட்டு அந்த பெயருக்கு யார் பதில் சலாம் சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொல்லிவிட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் பெயர் சொல்லப்பட்டு சலவாத்து சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் நாசமடையட்டும் என்று சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொல்லிவிட்டேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்களே, ஆனால் யாருடைய செய்தியாக அது இருக்கக்கூடும்? அல்லாஹ்வினுடைய செய்தி அல்லவா? அல்லாஹ் சொல்ல சொல்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலிடத்திலே சொல்கிறார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய உம்மத்துகளில் யாராவது உங்களின் பெயரை கேட்டு சலவாத்து சொல்லவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்று சொன்னபோது ஆளாகக்கூடாது. இறைவன் நம்மையும் நம்முடைய பிச்சனங்களையும் பாதுகாப்பான். குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவாத்தை ஊட்ட வேண்டும். எந்த செலவாத்து வேண்டுமானாலும் மோதலாம், அதில் தவறில்லை. எந்த செலவாத்து மோதலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் ஒரு சஹாபி தொழுதார்கள். தொழுகை முடித்தது. திரும்பி இருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்குவில் நின்று ஒரு மனிதர் சில ஆயத்துக்களை அதிகமாக ஓதினார், ஏற்றினாலே யார் என்று கேட்டார்கள். ஓதிய சஹாபி சொல்வதற்கு பயப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கள், யார் ஓதினார்கள் என்று சொன்னார்கள். பரபரப்போடு கேட்கிறார்கள். அந்த சஹாபி கௌபியமாக எழுந்து நின்று, நாயகமே, நான் தான் ஓதினேன். ரப்பானா லக்கல் ஹம்து கதீரன் தையீபன் முபாரக்கன் என்று நீங்கள் சொல்லித்தராத ஒன்றை நான் அதிகப்படுத்தி விட்டேன், மன்னித்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், நீங்கள் இந்த வார்த்தையை ஓதினீர்கள். அந்த வார்த்தை 32 வார்த்தை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேர்த்து ஓதியிருக்கிறீர்கள். அதை 32 மலக்குமார்கள் போட்டி போட்டு எடுத்துச் செல்கிறார்கள் அந்த இடத்திலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்திருக்கிறார்கள். எந்த சலவாத்து நமக்கு தெரியுமோ அனைத்தையும் ஓதலாம். அனைத்து மொழிக்கும் சொந்தக்காரர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அந்த ரௌதாவின் கதவு தட்டப்படுகிறது, அந்த மனிதனின் பெயர் சொல்லப்படுகிறது, பெற்றோருடைய பெயரோடு சொல்லப்படுகிறது, ஊரோடு சொல்லப்படுகிறது. பெருமானாரின் முன்னிலையில் ரௌதாவில் நாம் நிற்கின்ற பொழுது நம்முடைய சலவாத்தை அள்ளி நாம் வீசுகின்ற பொழுது இறைவா, அந்த பெருமானாரை வாழும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நாங்கள் பார்க்கும் தோஃபிக்கு, நினைவிலோ கனவிலோ உடைய திருமுகத்தை பார்க்கக்கூடிய நசீபை தான். எங்களுக்கும் எங்களை சார்ந்த பெற்றோர்கள், மனைவி, மக்கள் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை தான். என்னுடைய உடலில் இருந்து ரூஹு பிரிகின்ற பொழுது அந்த பெருமானாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேருக்கு நேராக நாங்கள் கண்டு எங்களுடைய உயிரை பிரிய செய்வாயாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகமாக செலவாத்து சொல்லும் காரணத்தினால் எங்களை கபரிலே வைக்கின்ற பொழுது அவர்களுடைய கரத்தினை பற்றி எங்களுடைய கபரிலே எங்களுடைய உடல் செல்வதற்கு பாக்கியம் தருவாயாக. இந்த புனிதம் நிறைந்த மஜ்லிஸின் பொருட்டால் இறை இல்லமாம் திருக்காபாவை திரும்பவும் திரும்பவும் தவாப் செய்யும் பாக்கியத்தையும் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புனிதமான ரௌதாவை திரும்பவும் திரும்பவும் ஜியாரத்து செய்யும் பாக்கியத்தையும் அந்த ரௌதாவிலே அன்னம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நேருக்கு நேராக கண்டு சலவாத்து சலாம் சொல்லி அவர்களை நேருக்கு நேராக பார்த்து ஆற தழுவி ஆனந்த பரவசம் அடையக்கூடிய வாக்கியத்தையும் எங்கள் வாழ்க்கையின் முக்கிய லட்சியமாக்கி வைப்பாயாக. அதை நீ அங்கீகரித்து தருவாயாக என பிரார்த்தித்து அமைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய மௌலூது கமிட்டியின் சார்பாக அடுத்த வாரம் வியாழன் பின்னேரம் வெள்ளியிரவு இது போன்ற அடுத்த வாரம் ஊது நாயகத்தினுடைய முஹியுதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு சிர்ரஹு ரஸீ அவர்களுடைய நினைவு நாளாகும். எனவே அவர்களுடைய தகவல்கள் பயானாக இங்கே தரப்பட்டு அவருடைய மௌலூது மஜ்லிஸும் நடைபெறும். நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் இன்னும் யார் யாருக்கெல்லாம் தகவல் கொடுக்க வேண்டுமோ சொல்லுங்கள். கலந்து கொண்டு இரு லோகத்திலும் அல்லாஹ்வின் பயனையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெறுவதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி اللهم وصل ثواب ما قرانا من كلامك العزيز هذه هدية واصرة ورحمة نازلة وبركة شاملة ورحمة كاملة من جراء روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم. ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين. ثم إلى أرواح من لويناهم أجمعين. اللهم اغفر لهم ورحمهم وأنس الله وحشتهم ونور الله ضريحهم وتقبل الله من حسناتهم وتجاوز الله عن سيئاتهم وغفر الله ذنوبهم وجمع الله بيننا وبينهم في جنات النعيم. اللهم اجعل قبرهم روضة من رياض الجنان ولا تجعل قبرهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. اللهم يا ذا الجود والإكرام يا دافع الهم والغم إنا توسلنا إليك بهذا المجلس فتقبل منا يا قاضي الحاجات إنك أنت السميع العليم. نسألك يا الله يا رحمن يا حنان يا منان يا ذا الجلال والإكرام تقبل ذنوبنا واجب دعواتنا وقضي حاجاتنا وانصر على أعدائنا ويسر لنا أمرنا وارزقنا الصحة والعافية وآتنا حسنات الدنيا والآخرة يا رحمن الدنيا ورحيم الآخرة. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وقنا المسلمين والحقنا بالصالحين. اللهم انا نسالك علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا وحلالا طيبا وشفاء من كل داء. اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا. اللهم طهر قلوبنا عن غيرك ونظر قلوبنا بنور معرفتك ابدا يا الله. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واصلح لنا ما مضى يا واسع ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلي وصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم.